ஹலோ காய்ஸ், நான் மேருல்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டெலிஜென்ட் எலக்ட்ரிக் கார்லிக் மிஷின் அப்படிங்கிற இந்த சின்ன மிஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்லிக் மிஷின் பார்த்திங்கன்னா, இது கார்லிக் மட்டும் இல்லை, இன்னும் பல விடயங்களுக்கு நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணம் பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் ஐட்டம், சின்ன சின்ன கீர் ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே சொப்பட்டு அதாவது அரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இது எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விடயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகும்போது நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே அழுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் வந்தாச்சு. முதல்ல நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா இது ரீசார்ஜபிள் அப்படிங்கிறதால ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் கார்லிக் மிஷின். ஓகே, இது ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் இருக்குது இதுக்கு. இதுக்கான இந்த பிளேட் வந்து உண்மையாகவே கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள் இருக்கிற இடத்துலலாம் வைக்கக்கூடாது, ரொம்பவே கூர்மையான பிளேடில் இருக்குது. அது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது நம்ம ரீசார்ஜ் ஆல்ரெடி நம்ம வாங்கினது சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஜஸ்ட் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் வந்து இதில் இந்த ஃப்ரூட் அதாவது அதிகமாக எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்க போகிறதுல ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஓகே, சரியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இதை இந்த பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறதால அது இது பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தது எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு, அதாவது இந்த மிஷின் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எதை பார்த்ததுன்னு தெரியும். ஸோ இதில் இன்னொரு ஈஸியான விடயம் என்னென்னா, நமக்கு எங்கே வேணாலும் இது கொண்டு போகலாம். இது ரீசார்ஜபிள் அப்படிங்கிறதால நம்ம சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இதனோட சார்ஜிங் இருக்கிறதால நமக்கு எங்கே வேணால் கொண்டு போய் நம்ம பொது ஒரு ஹைக்கிங் போகிறதோ இல்லை ட்ரிப் போகிறதோ இந்த மாதிரியான இடங்களில் கூட நமக்கு இது கொண்டு போய் நமக்கு தேவையானதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சாதாரணமாக ஈஸியாக நமக்கு அதை கழுகியும் வச்சிடலாம். என் இது பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வந்து வேறு இருந்தாலும் இது சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதாரணமாக வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மாதிரி நம்ம இந்த இதை நம்ம சரி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது இந்த இடத்துல ஃபிக்ஸாக இருக்கும். நம்ம இதை கலட்டினதும் அது அந்த மாதிரி லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம் இப்படி. ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விடயங்களை மட்டும். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம இந்த ப்ராடக்டை முழுமையாக ஓப்பன் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதனோட குவாலிட்டி எல்லாமே டோட்டலாக பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும், அதே இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டோட ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.